உங்கள் வீட்டில் இருக்கிற நார்மல் டிவியை ஒரு ஸ்மார்ட் டிவியாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வந்திருக்கிறதான் எம்ஐலேருந்து நியூ ரிலீஸாக 4K ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவி பாக்ஸு. இந்த பாக்ஸ் மூலிமா உங்கள் டிவியை வந்து ஒரு பெரிய ஆண்ட்ராய்ட் ஃபோனாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஃபோனில் பார்க்குற மாதிரியே எல்லா ஆப்ஸும், ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைம் ப்ளஸ் மூவிஸ் கேம்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு பெரிய டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வெல்கம் டு கனி டெக் டாக். நான் உங்கள் அசன். இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜி வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது எம்ஐ 4K அல்ட்ரா ஹெச்டி ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவி பாக்ஸு. இந்த பாக்ஸில் வந்து கூகுள் சர்டிஃபைடு ஆப்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஹோம் என்டர்டைன்மெண்ட் ஆப்ஸாக எல்லாமே ப்ரீ இன்ஸ்டால்டு இதில் இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து லேட்டஸ்ட்டாக குவாட் கோர் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால ரொம்ப ஸ்பீடாகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. இது வந்து 4K HDR 10+ சப்போர்ட் இருக்குது. வாய்ஸ் அசிஸ்டண்ட்டுக்காக கூகுள் அசிஸ்டண்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் க்ரோம் காஸ்ட் இன்பில்ட்டாகவும் இருக்குது. ப்ளஸ் ஆடியோக்காக டால்பி ஆட்மாஸ் டிஜிட்டல் அவுட்டும் இருக்கு. இந்த எம்ஐ பாக்ஸை வந்து இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணுறேன். பாக்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணோம்னா ஒரு எம்ஐ பாக்ஸு இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் வந்து நல்ல ஸ்டைலிஷ் டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஸ்லிம்மாகவும் இருக்குது, ஸ்லீக்காகவும் இருக்குது. ஒரு ஃபோன் சைஸ் அளவுக்கு தான் இருக்குது. பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ப்ளஸ் இந்த பாக்ஸில் வந்து ஒரு பவர் அடாப்டர் ஸ்லாட் இருக்குது. ப்ளஸ் யூஎஸ்பி, ஹெச்டிஎம்ஐ போர்ட்ஸு, ப்ளஸ் டிஜிட்டல் அவுட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. பாக்ஸில் உள்ளே வந்து பார்த்தோன்னா ஒரு பவர் அடாப்டர் ஒன்று இருக்குது. அடுத்ததாக வந்து ஒரு ரிமோட்டு கொடுத்துருக்காங்க, ஃபுல் ஃபங்க்ஷனலாக ரிமோட்டு. அதில் வந்து நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம் வீடியோ ப்ளஸ் வாய்ஸ் அசிஸ்டண்ட்லாம் தனியாகவே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒரு HDMI கேபிளும் இந்த பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இந்த எம்ஐ 4K பாக்ஸில் வந்து 64-bit குவாட் கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, அதனால ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஸ்பீடாகவும் ப்ராசஸிங் பண்ணும். இந்த பாக்ஸில் வந்து 2GB ரேம், 8GB மெமரி இருக்கிறனால நீங்கள் நிறைய ஆப்ஸு, கேம்ஸு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் வந்து லேட்டஸ்ட்டான ஒரு ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் பாக்ஸு. அடுத்தடுத்து என்ன வெர்ஷன் வந்தாலும் இந்த பாக்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிடும். நீங்கள் ஓல்டு ஸ்மார்ட் டிவியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் அதில் இருக்காது, இல்லை இருந்தாலுமே நிறைய ஆப்ஸ் வந்து அது சப்போர்ட் பண்ணாது. அந்த மாதிரி இடத்துல அந்த டிவிக்கு வந்து இந்த பாக்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய லேட்டஸ்டான ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதோட கனெக்டிவிட்டி போர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இதில் யூஎஸ்பி போர்ட் 2.0 கொடுத்துருக்கனால நீங்கள் ஹார்ட் டிஸ்கே கனெக்ஷன் கொடுத்து ப்ளே பண்ணலாம். அடுத்து HDMI போர்ட்டில் வந்து 4K HDR 10+ சப்போர்ட் இருக்கிறனால 4K ரெசல்யூஷனில் வீடியோஸை ப்ளே பண்ணலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆடியோக்கு வந்து டால்பி ஆட்மோஸ் டிஜிட்டல் அவுட்புட் இருக்கிறனால நீங்கள் ஒரு ஹோம் ஆடியோ சிஸ்டமில் சரவுண்ட் சவுண்டோடு கேட்டு ரசிக்கலாம். அடுத்ததாக வந்து இந்த பாக்ஸில் வந்து HDMI அவுட்புட் இருக்குது. ஸோ HDMI இல்லாத டிவி நீங்கள் வச்சுருக்கீங்க, பழைய CRT டிவி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் HDMI டு AV கன்வெர்ட்டர் பாக்ஸ் ஒன்று வாங்கணும். அந்த கன்வெர்ட்டர் பாக்ஸ் பற்றின தனியாக வீடியோ ஒன்று நான் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்ல ஸ்லீக்காக, ஸ்டைலிஷாக, சிம்பிளாக ஒரு ஃபுல் ஃபங்க்ஷனல் ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. இந்த ரிமோட் கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட் மைக் இருக்குது. ப்ளஸ் வாய்ஸ் கமாண்டுக்காக கூகுள் அசிஸ்டண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த கூகுள் அசிஸ்டண்ட் மூலிமா நீங்கள் வாய்ஸ் கமாண்ட் பண்ணி எந்த ஒரு ஆப்ஸும் இல்லை டிவியில் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் இருக்கிற மாதிரியே இதில் ஹோம் பட்டன், பேக் பட்டன் ப்ளஸ் மல்டி டாஸ்கிங் பட்டனும் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா குயிக் அக்சஸ் பட்டனாக நெட்ஃப்ளிக்ஸும் ப்ரைம் வீடியோ பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக இருக்கிறனால நிறையா ஃபங்க்ஷன்ஸு இது வந்து ப்ளூடூத் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால
இந்த பாக்ஸை வந்து எம்ஐ பாக்ஸை வந்து நீங்கள் டிவிக்கு பின்னாடி வச்சாலும் இந்த ரிமோட் மூலமா நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பழைய ரிமோட் மாதிரி ஐஆர் சென்சார் எதுவும் கிடையாது, ஐஆர் ரிமோட் கிடையாது. இது வந்து ப்ளூடூத் டெக்னாலஜி யூஸ் பண்ண லேட்டஸ்ட்டான ரிமோட்னால இந்த பாக்ஸை நீங்கள் டிவிக்கு பின்னாடி வச்சாலும் ரூமில் எங்கேருந்து நீங்கள் இந்த ரிமோட்டை ஆப்ரேட் பண்ணாலும் இது வந்து ஃபங்க்ஷன் பண்ணும். அதுதான் இது லேட்டஸ்ட்டான ஒரு ரிமோட். இது இந்த பாக்ஸை நான் வந்து ஒரு டிவியில் கனெக்ஷன் கொடுத்து இதோடய ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் வந்து காட்டுறேன். இப்போ வந்து எம்ஐ பாக்ஸை ஹெச்டிஎம்ஐ கேபிள் மூலிமா நான் டிவி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ எம்ஐ பாக்ஸ் ஓப்பன் ஆகுது, அதில் டால்பி ஆடியோ, டிடிஎஸ், ஹெச்டிஎம்ஐ எல்லாம் டிஸ்பிளேல இருக்குது. அடுத்ததாக வந்து கூகுள்லேருந்து லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பாக்ஸுக்கு வந்து நல்ல 64 பிட்டு குவாட் ப்ராசஸர் போட்டுருக்கனால ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஸ்பீடாகவும் வந்துட்டுருக்கு. ஆண்ட்ராய்டு லோட் ஆயிடுச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஹாய் அப்படின்னு க்ரீட்டிங்ஸ் பண்ணுது. அடுத்ததாக பேட்டரி ரிமோட்டை வந்து இன்சர்ட் பண்ண சொல்லுது. ஸோ அதையும் பண்ணிட்டோம். அடுத்ததாக ரிமோட்டை செட்டப் பண்ண சொல்லுது, கான்ஃபிகரேஷன். ஸோ அதுவும் நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ ஓகேன்னு வந்துருச்சு. அடுத்ததாக லாங்குவேஜ் செலெக்ஷன்னு, அதில் இந்தியா செலக்ட் பண்ணுறோம். ப்ளீஸ் வெயிட்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த டிவியை வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனோட குவிக் செட்டப் பண்ணணுமான்னு கேட்குது. ஸோ அதாவது ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கிற எல்லா நெட்ஒர்க்கும் கூகுள் அக்கௌண்ட் எல்லாமே இந்த எம்ஐ பாக்ஸுக்கு டிவிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். இப்போ வந்து அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் என்கிட்ட இல்லாதனால நான் வந்து இப்போது ஸ்கிப் கொடுத்து ஓகே கொடுக்குறேன். ஸோ டைரெக்டாக என்னோடய வைஃபை நெட்ஒர்க்கில் கனெக்ஷன் கொடுக்குறேன். அந்த ஏர்டெல் ஹாட்ஸ்பாட்டில் பாஸ்வேர்டு போட்டுட்டு நான் திருப்பி வர்றேன். இப்போ வந்து கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி டு தி இன்டர்நெட்னு வருது. ஸோ என்னோட இப்போ சைன்இன் கேட்குது. ஸோ சைன்இன் பண்ணுறோம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டிவியில் ஆப்ஸ் எல்லாம் வந்து நான் இப்போ ஸ்கிப் கொடுத்து அடுத்ததுக்கு போகிறேன். ஸோ டேர்ம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறேன். லொக்கேஷனும் எஸ்ன்னு கொடுக்குறேன், ஆண்ட்ராய்டும் எஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ எம்ஐ பாக்ஸ் வந்து பவர்ட் பை ஆண்ட்ராய்ட் டிவி அப்படின்னு அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எம்ஐ பாக்ஸ் 4K பாக்ஸ் இது. ஸோ இது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு லேட்டஸ்ட்டாக ஆண்ட்ராய்ட் டிவி வாங்குகிற மாதிரி ஒரு பாக்ஸ் இது. ஸோ டிவி வாங்கினாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஒரு எம்ஐ பாக்ஸு யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒரு நார்மல் டிவியை ஒரு ஆண்ட்ராய்ட் டிவியை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் லேட்டஸ்ட்டான டிவியாக. இந்த எம்ஐ 4K பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் லேட்டஸ்ட்டாக இருக்கிறதுனால இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. பாருங்கள், இப்போ ஆப்ஸில் இருக்கோம், நெட்ஃப்ளிக்ஸு டக்கு டக்குன்னு ரொம்ப ஈஸியாகவே ஸ்க்ரால்லிங் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, ஒன்லியும் என்லார்ஜாக நம்ம போய் பார்த்துக்கலாம், அங்கேருந்து கீழே வர்றதுனால கீழேயும் வந்துக்கலாம். ஸோ உங்களுக்கு டைரெக்டாக டக்கு டக்குன்னு எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு ரிமோட் டக்கு டக்குன்னு நேவிகேஷன் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. அதுபோக உங்களுக்கு கீழே போகணும் அப்படின்னாலும் கீழே யூடியூப் போய்க்கலாம். ஸோ வேறு கூகுள் ஆப்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் போகலாம். ப்ளஸ் இதிலே ப்ளே ஸ்டோர் கொடுத்து நீங்கள் ஆப்ஸ் இன்னும் நிறையா ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால்டாக இதில் வந்து நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம் வீடியோ, யூடியூப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுபோக இன்னும் 5000 மேற்பட்ட ஆப்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் 8GB மெமரி இருக்கனால நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால இந்த லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் டிவி வாங்குகிற ஃபீல் நம்மளுக்கு இது கிடைக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக நெட்ஃப்ளிக்ஸுக்குன்னு தனியாக ஒரு பட்டன் அசைன் பண்ணியிருக்காங்க இந்த ரிமோட்டில். ப்ளஸ் ப்ரைம் வீடியோவுக்கும் இருக்குது. இப்போ ப்ரைம் வீடியோ நான் பட்டனை
ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ டைரெக்டாக வந்து குயிக் அக்சஸ்ஸாக நம்ம டைரெக்டாக இந்த ப்ரைம் வீடியோ சேனலுக்குள்ளே நம்ம போயிடலாம் இந்த ஒரே பட்டனில். ஸோ ஹோம் பேஜிலேருந்தே போகாமல் நேரடியாக ரிமோட் எடுத்துமே ப்ரைம் வீடியோ இல்லை நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நேராக அந்த வீடியோஸ்குள்ளே போய் ப்ளே ஆகும், அந்த ஆப்ஸில் போய் ப்ளே ஆகும். இப்போ அடுத்த ஹோம் பட்டன் வந்து அடுத்தா உங்களுக்கு இப்போ ரிமோட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சராக கூகுள் அசிஸ்டண்ட்டு வித் மைக்கோட வந்திருக்கு. ஸோ அதை வந்து இங்கே இருக்குது அந்த பட்டனு கூகுள் அசிஸ்டண்ட்டு, அதை வந்து உங்களுக்கு நான் ஆன் பண்ணி இந்த வாய்ஸ் கமாண்ட் மூலிமா ஏதோ ஒரு சர்ச் பண்ணலாம் இல்லை என்ன வேணாலும் கேட்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது இப்போ நான் காமிக்கிறேன். இந்த எம்ஐ பாக்ஸ் ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து வாய்ஸ் கமாண்டுக்காக கூகுள் அசிஸ்டண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு, இன்பில்ட்டாக மைக்கு இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த கூகுள் அசிஸ்டண்ட் மூலிமா எது வேணாலும் ஆப் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் அதை டெமோ பண்ணுறேன். இந்த ரிமோட்டில் பார்த்திங்கன்னா இந்த பட்டன் வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டு, இதை நாம் கிளிக் பண்ணதும் வாட்ஸ் த டைம் நவ், இட்ஸ் 1:59 PM. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயம் வேணாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா அதை உடனே வந்து அந்த ஆன்சர் சொல்லிடும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதே போல் இன்னொரு டெமோ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் திருப்பியும். திருப்பி கூகுள் அசிஸ்டண்ட்டை கிளிக் பண்ணுறோம். வாட்ஸ் த வெதர் நவ், Right now in Salem it's 32 degrees and cloudy. Today it'll be mostly cloudy with a forecasted high of 33 and a low of 23. Due to the current humidity it feels like it's 36. So இது போல நீங்க எந்த ஒரு ஆப்ஸ் வேணாலும் சர்ச் பண்ணாலும் வாய்ஸ் கமாண்ட் மூலமாவே நீங்க அது சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். Open YouTube. Opening YouTube. ஸோ யூடியூப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் எந்த ஆப்ஸ் வேணாலும் நீங்கள் சர்ச் போகிறதுக்கு பதில் வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலிமாவே வாய்ஸ் கமாண்ட் மூலிமாவே நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். எம்ஐ பாக்ஸில் டேட்டா சேவர் மோடு இருக்கிறதுனால இந்த சேவர் வந்து பிக்சர் குவாலிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டேட்டா வந்து சேவ் பண்ணி கொடுக்கும். இந்த எம்ஐ பாக்ஸில் வந்து 4K HDR 10+ சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம எந்த ஒரு 4K வீடியோஸும் ப்ளே பண்ணி பார்க்கலாம் 4K குவாலிட்டியில். ஸோ 4K அப்படின்னா நல்ல கலர் கான்ட்ராஸ்ட் எல்லாமே வந்து நல்லா அதிகமாக இருக்கும். ஸோ வைட் கலர் ரேஞ்சஸ் இருக்கும், கான்ட்ராஸ்ட்டும் நல்லா டெப்த்தாக இருக்கும், ப்ளஸ் பிரைட்னஸ்ஸும் இருக்கிறனால இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக வந்திருக்கிறதா இந்த 4K HDR இது. ஸோ இந்த 4K வந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு பிக்சர் குவாலிட்டியை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ 4K சேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ 1080p இருக்குது, அதை வந்து 4K சேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். இந்த பாக்ஸில் தனியாக இந்த ஃபீச்சர் வந்திருக்கு. ஸோ 4K கிளாரிட்டியில் ஒரு வீடியோவை பார்க்கலாம், அதாவது 4K வீடியோ இருந்ததுன்னா அதை 4K ரெசல்யூஷனை நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ தான் அதை வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன், அது எப்படி இருக்குது இந்த பிக்சர் குவாலிட்டி கிளாரிட்டி எல்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இந்த எம்ஐ 4K பாக்ஸை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.